الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير صدق الله العلي العظيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹமத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கணிதத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி குர்ஆனிலே பல இடங்களில் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் பரக்கத்தானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை நிறைந்தவர்களாக ஆக்கியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து குழந்தை பிறந்திருந்தாங்களா இல்லையா, அப்பும் இருந்து தன் வாழ்நாள் முழுவதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து நிறைந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுல ஏராளமான செய்தி இருக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வாலிப பருவத்தில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு நீதிபதியை அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அப்படி நீதிபதியை அனுப்பி வைக்கின்ற பொழுது அலி ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, துரு சுலுனி வான ஹதீஸ் சென்னி ஒலா எல்மலி பில் கவா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் வாலிபனாக இருக்கின்ற நிலையில் சீர்த்தை பற்றிய சரியான ஞானம் என்னிடத்தில் இல்லாத நிலையில் என்னை ஒரு நாட்டிற்கு நீதிபதியாக தாங்கள் அனுப்பி வைக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அலிபுன் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்ட பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பண்ணலை, பக்கத்தில் வர சொன்னாங்க. அலி ரழியல்லாஹு பக்கத்தில் வந்தாங்க. வந்த உடனே அவங்க நெஞ்சில் ஒரு அடி அடித்தாங்க. ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு துவா செய்கிறாங்க, அல்லாஹும் மஹதி கல்பஹு ஒரு சப்தித்து லிசானஹு, யா அல்லாஹ், இவருடைய கல்வை இதயத்தை இதயத்தால் நிரப்புவாயாக, ஒரு சப்தித்து லிசானஹு, இவருடைய நாவை சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக அப்படின்ட்டு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சு அதுக்கப்புறம் அனுப்பி வைத்தாங்க, இப்போ போங்க அப்படின்னு. அவர்களுடைய பதட்டம் இருக்குது இல்லை, நெஞ்சில் உள்ள பதட்டம். ஒரு அடி அடித்தாங்க, அந்த பதட்டம் போயிடுச்சு. ஒரு துவா செஞ்சாங்க, துவாவை செஞ்சு சல்லாஸ் அனுப்பி வச்சாங்க. இப்போ அலிபுன் அபி தாலிப் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், ஃபமா ஷகத்து பாது ஃபி கலாஇன் பைன இஸ்னை, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் எந்த தீர்ப்பிலும் இது சரியா அல்லது தவறா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டதே இல்லை. நான் வழங்கும் தீர்ப்பு முழுக்க முழுக்க சரியானது தான் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க. அலிபுன் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அபு தாவூது இப்னு மாஜா போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பரக்கத்தை பெற்றவர்கள். அபு ஸைத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி அவங்க சொல்கிறாங்க, ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பக்கத்தில் வர சொன்னார்கள், உதுனு மின்னி, என் பக்கத்தில் வாங்க அப்படின்னாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் நின்னேன். நின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரக்கத்தான பூர்க்கரத்தால் என்னுடைய தலைமுடியையும் என்னுடைய தாடியையும் தடவி கொடுத்தார்கள். பக்கத்தில் வர சொல்லி தலைமுடியை தடை விடுறாங்க, தாடி முடியை தடை விடுறாங்க. தடை விட்டு ஒரு துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஜம்மில் ஹூ ஓ அத்தின் ஜமால ஹூ, ஏன் அல்லாஹ், இவரை நீ அழகாக்குவாயாக, இவருடைய அழகை நிரந்தரமாக்குவாயாக, அல்லாட துவா செய்கிறாங்க. சிலதாலே சொல்லலாம். அபு ஸைத் அல் அன்சாரி அவர்களுடைய மாணவர் அல்பா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, 100க்கும் அதிகமான வயசு
அபு ஸைத் அல் அன்சாரி என்கிற சஹாபி உலகத்தில் வாழ்ந்தார். 100 அதிகமான வயசு. அவர் வாழும் காலம் எல்லாம் அவருடைய தலைமுடியும் சரி தாடி முடியும் சரி கொஞ்சத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே நிரப்பமாக கருப்பாக தான் இருந்துச்சு. 1-2 முடி தான் வெள்ளையாக இருக்கு, மற்ற எல்லா முடியும் கருப்பு தான். ஒன்று சலாசம் தலைமுடி தடை விட்டாங்களா இல்லையா, அப்புறம் தாடி முடியை தடை விட்டாங்களா இல்லையா, அவருடைய பறக்கத்தினால 100 தாண்டி வாழ்ந்தும் கூட முடி கருகருன்றது. 2 ஹதீஸில் வருது, உலகத்துக்கான மும்பசித்தல் வஜிகி, அவர் வாழும் காலமெல்லாம் மூத்தாகிற வரைக்கும் அவர் வாழும் காலமெல்லாம் முகமலர்ச்சியாகவே இருந்தார்கள். உலம் என் கபில் வஜிகு ஹத்தா மாத்த, மூத்தா போகும் வர அவங்க முகம் வாடவே இல்லை. முகம் கவலை கவலைப்பட்டமான இருக்காது, எப்பவுமே சிரித்த முகமா சந்தோஷமா இருக்கும் முகம். ஏன்னா பெருமானா செல்லதான் பொதுவாக மனிதனுடைய முகம் கவலையில் இருக்குதுன்னு சொன்னால் முகம் ஆடின மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அழகு கொஞ்சம் குறையும். அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, முகம் மலர்ச்சியாக இருக்கிற அழகு கூடும். இப்போ பெருமான சாஸ் எப்படி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜம்மில் ஹூ, யாழ நீ இவரை அழகாக்கு, ஓ அத்தின் ஜமாலஹூ, இவருடைய அழகை நிரந்தரமாக்கு என்று பெருமான சிலா செஞ்சுனாங்க. ஆனால் வாழும் காலங்களும் அவருடைய முகம் இப்படி மலர்ச்சியாக தான் இருந்துச்சு, வாடவே இல்லை மௌத்தா போகிற வர. அதே மாதிரி தலைமுடியும் சரி தாடி முடியும் சரி முழுக்க முழுக்க கருப்பாக இருந்தது ஒரு சில முடியை தவிர என்று அவருடைய மாணவர்கள் சொல்கிறாங்க. இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பரக்கத்தை நான் சொல்ல வரேன். அதே போல் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் உஹது போர் கடுமையான ஒரு போர், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்ட ஒரு போர், அவருடைய உடலில் தாக்கப்பட்ட ஒரு போர், தலையிலிருந்து அவருடைய முகம்லாம் தாக்கப்பட்டுச்சு, பல் உடைக்கப்பட்டுச்சு, முகத்திலிருந்தும் பல்லிலிருந்தும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் வடிந்தது. அந்தளவுக்கு மிக கடுமையாக தாக்கப்பட்ட ஒரு போர் உஹது போர். அந்த போர்க்களத்தில் சில சஹாபா பெருமக்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பதற்காக வேண்டி தற்காப்பதற்காக வேண்டி சுற்றி வளைய மாதிரி வளைஞ்சு நின்றாங்க நபியை காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா எதிரிகளுடைய முழு திட்டம் என்னன்னு கேட்டால் நபியை வந்து கொலை செய்யணும், மூர்க்கத்தனமாக கொலை வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க தாக்குறாங்க, நபியை நோக்கி தான் எல்லா அம்பும் ஈட்டியும் வருது. அப்போ நபியை காப்பாற்றுவதற்காக குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் அந்த பொறுப்பு இருக்கிறாங்க. அதில் ஒரு சஹாபி யாருன்னு கேட்டிங்கன்னா கத்தாதா இப்னு நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி. கத்தாதா இப்னு நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அவர் அறிவிக்கவும் செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உஹது போருக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வில்லு வந்து அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. வில்லு உஹது போர் அன்னைக்கு சல்லல்லாஹு அந்த வில்லை என் கையில் தராங்க. இது வந்து நீ அம்பு எறியிருந்தாங்க கத்தாதா ரலியல்லாஹு கத்தாதா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் நபிக்கு முன்னால் நின்று கொண்டு எதிரிகளை நான் என்ன செய்கிறேன் நோக்கி அம்பு எறிந்து கொண்டே இருந்தேன். ஒரு சமயம் நான் வேகமாக இழுக்கும் போது வில்லே உடஞ்சி போச்சு, அவ்வளோ பவராக இழுத்துருக்கிறாரு. அம்பு எறிவாங்கல்ல வில்லு, வில்லே உடஞ்சி போச்சு. வில்லு உடஞ்சி போன பிறகு இப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை காப்பாற்றணும், எதிரிகளுடைய தரப்பிலிருந்து அம்புகளும் வில்லு வந்து அம்பு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், குல்லமா மால சகமும் மின்ஹா இலா வஜிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையல்து ரஸி லி அஃபி வஜிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய முகத்தை நோக்கி அம்பு வரும்பொழுதெல்லாம் எதிரிகளின் தரப்பிலிருந்து நான் என் தலையை கொண்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்கு கொண்டு வைப்பேன். நபியின் முகத்தை நோக்கி தான் அம்பு வருது. அப்போ நபியினுடைய முகத்தை வந்து பாதுகாக்கணும், அதை பாதுகாப்பதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என் முகத்தை கொண்டு அங்கே சாய்க்கிறேன் அம்பு வரும்பொழுதெல்லாம். அப்போ தட்டி விட்டு மாறி அப்படி சமாளிச்சுடுவாங்க. ஆனால் அதில் ஒரு அம்பு கத்தாதா இப்னு நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் இருக்குதா இல்லையா, அந்த கருவிலையை உரைச்சிட்டு போயிட்டு, இப்படி கருவிலையை உரைச்சிட்டு போனோம்னா அது தனியாக கலந்து விழுந்துட்டு கீழே. அந்த சூழலை யோசிச்சு பாருங்க. கத்தாதா இப்னு நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொல்கிறாங்க, நான் என் கருவிலே என் கரத்தில் எடுத்தேன். அந்த போர்க்களத்தில் வந்து கூட்டம் கலையுமா இல்லையா, ஏன்னா ஒரே தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்காரு, ஏன்னா ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த கூட்டம் கலையும் பொழுது கீழே விழுந்த அந்த கருவிலை நான் எடுத்தேன், எடுத்துட்டு மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடுறேன், அதை கையில் வச்சுக்கிட்டேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையில் உள்ள கருவிலையை கண்ட பொழுது அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நபி அழுதுட்டாங்க, அழுதுட்டு நபி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்ன கத்தாதா கத ஔஜக நபிய கபி வஜிகிஹி, இந்த கத்தாதா அவர்கள் தன்னுடைய முகத்தால் உனது நபியை பாதுகாத்திருக்கிறார். ஃபஜ்அல்ஹா அஹ்சன ஐனைஹி வஹத்தஹுமா நலரா, இதோ அந்த கருவிலை கலண்டு இருக்கிறது, அதை கலந்து நான் பொறுத்துறேன்.
இரண்டு கண்ணுல நாம் பூரத்துல இந்த கண்ணு இருக்கு பாத்தியா, இந்த கண்ணை நீ மிக அழகாக ஆக்கு. இந்த கண்ணில் உள்ள பார்வையை கூர்மையாக்கு. கருவிரி கலந்து விழுந்த பிறகு அதை பெருமான சாஸ் எடுத்து பொறுத்துறாங்க, பொறுத்தும் போது அல்லாட துவா செய்யறாங்க, உனக்காக உன் நபியை பாதுகாப்பதற்காகத்தான் இவர் இதை இழந்திருக்கிறார். இரண்டு கண்ணுல பாதிக்கப்பட்ட கண்ணை நீ அழகாக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த கண்ணை தான் நீ ரொம்ப கூர்மையான பார்வை உடையதாக ஆக்க வேண்டும். கதாதா இப்னு நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மாணவர் உமர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உண்மையிலேயே கத்தாதா அவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தார். நீண்ட காலம் வாழும் பொழுதெல்லாம் அவருடைய இரண்டு கண்ணிலே எது பாதிக்கப்பட்டுச்சோ அந்த கண்ணு தான் ரொம்ப அழகா இருந்துச்சு. மோத வரைக்கும் வயசாக வயசாக பார்வை குறையும். ஆனால் அவருக்கு எந்த கண்ணை நபிக்காக இழந்தாரோ அந்த கண்ணில் தான் பார்வை ரொம்ப கூர்மையாக இருந்துச்சான் மூத்தாகிற வரைக்கும், அதில் பார்வை குறையவே இல்லை. இன்னொரு அதிசயம் வருது, அந்த கண்ணில் கண் வலியும் வராதான். மற்ற கண்ணில் வலி வந்தால் கூட எந்த கண்ணில் கண்வலி வராது. எந்த கண்ணை நபிக்காக அவர் இழந்தாரோ, மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எதை எடுத்து பொருத்தினார்களோ அந்த கண்ணில் மட்டும் கண்வலி வரைய வராது. நான் சொல்கிறேன் ஹதீஸை தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன். எத்தனை சகாபாக்கள் அவங்க நபியோட வாழ்க்கையை முழுக்க நம்ம பார்க்குறோம், பல விதங்களில் பார்க்குறோம், முழுக்க முழுக்க பறக்கத்தை நிறைந்தவர்கள். அதாவது முஹம்மது இப்னு ஹாத்திம் ரஹமத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க சஹாபி. இவங்களுடைய தாயார் பெயர் உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனார் முஹம்மது இப்னு ஹாத்திப் கிட்ட வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் நடந்த சம்பவம். முஹம்மது இப்னு ஹாத்திப் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தாயார் உம்மு ஜமீல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நபி இடத்துல கொண்டு கூப்பிட்டு வராங்க. வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வராங்க நபி இடத்துல. நபி இடத்துல ஹபஷாலேருந்து வராங்க நபியை சந்திப்பதற்காகவே, தன் பிள்ளையோடு வராங்க கை குழந்தை. அப்போ பிள்ளை தவழ்கிற பருவம் அது, சின்ன வயசு. மதினாவை வந்து அடைவதற்கு ரெண்டு நாள் இருக்குது, அவ்வளோ தொலை தூரம். அவங்க இரவில் வந்து ஒரு பகுதியில் தங்க வேண்டிய சூழல் வருது. அப்படி தங்கும்போது முகமது இப்னு ஹாத்திப் சின்ன வயசு தானே, அவர் பசியில் அழுகுறாரு. அப்படி பசியில் அழுகும் போது அவருடைய தாயார் வந்து சமைக்கணும், சமையலுக்கு பொருள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பயணத்தில். ஆனால் வந்து சமைக்கிறதுக்கு விறகு வேணுமே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இருந்த விறகை எடுத்து வச்சு பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சுட்டாங்க, அது கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ விறகு தீர போகுது, அப்போ அணைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி விறகு எடுக்க போயிட்டாங்க. யார் மட்டும் இருக்கிறா, முகமது இப்னு ஹாத்திப் சின்ன புள்ள. அவர் ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. என்ன செஞ்சிட்டாரு, தாய் இல்லையாண்ணா எஞ்சி உட்காந்துட்டாரு. அப்படி தவண்டு தவண்டு வந்து அந்த பாத்திரத்தை அப்படி இழுத்து மேலே போட்டார். அது சுட சுட தண்ணி இருக்குது, வெந்நீர். அது அப்படி கையில் கொட்டிருக்கு, கையில் கொட்டி கை ஃபுல்லாக வெந்து போச்சு. இப்போ முகமது இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாயார் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் நான் உன்னை தூக்கிட்டு நம்பிட்டு போனேன் மதினாக்கு. இப்போ அத்தைத்து திக்க அந் நபிய சல்லல்லா அலைஹி வஸல்லம், நான் நபி இடத்துல கொண்டு போனேன். நான் நபி இடத்துல சொன்னேன், யா ரசூலல்லா, ஹாதா முஹம்மது இப்னு ஹாத்திப், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதோ என் பையன் பேர் முஹம்மது இப்னு ஹாத்திப். ஒவ்வொரு அவ்வளவு மண் சும்மிய பிக்க, எங்கள் ஊரில் எங்கள் பகுதியில் முத முதல்ல உங்கள் பேர் வைக்கப்பட்டவர் இவர் தான். முஹம்மது என்கிற பேர் எங்கள் ஊரில் வைக்கப்பட்டவர் யார் தான், இவர் தான். இந்த சின்ன பிள்ளை தான் உங்களை சந்திக்கிறதாக கூட்டு வந்தேன், வழியில் இப்படி நடந்து போச்சு, என் பிள்ளை காட்டி ஏதாச்சும் பண்ணுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணாங்க, தன்னுடைய முபாரக்கான கரத்தை எடுத்தாங்க. அந்த சின்ன பிள்ளை முஹம்மது இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலையில் தடை விட்டாங்க, அவங்களுக்காண்டி துவா செஞ்சாங்க. அவங்க மேலே முபாரக்கான எச்சி இந்த இதுக்குள்ள உமிழ் நீர், அந்த உமிழ் நீரை உமிழ்றாங்க. ஓ ஜகல எத்து கூடாலாம் எதிக்க, அவங்க சொல்கிறாங்க, தாயார் சொல்கிறாங்க, உனது கையிலே மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது முபாரக்கான உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள், உமிழ்ந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்தார்கள், கை வெந்து போயிருந்துச்சா. நபி அப்படி கையில் உமிழ்றாங்க உமிழ் நீரை, அப்படி தடை விட்டாங்க. அந்த சபையிலிருந்து நீ எழுந்துக்கும் போது எப்படி எழுந்து போன தெரியுமா, தாயார் சொல்கிறாங்க, பொமா கும் த பிக்க மின் இந்திகி ஹத்தா பரி அத்தி எதுக்க, பொமா கும் து பிக்க மின் இந்திகி, நான் நபி சலாசுல சபையிலிருந்து உன்னை தூக்கி கொண்டு எழுந்திருக்கின்ற பொழுது உன் கரம் குணம் அடைந்த நிலையில் நான் எழுந்தேன். தூக்கிட்டு போக முடியாது, வெந்து போயிருந்துச்சு. சல்லாசன் தடையை தான் கொடுத்தாங்க, முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்ந்து விட்டாங்க, ஒரு துவா செஞ்சாங்க,
அந்த சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது கை சரியாயிருச்சு, முழுக்க முழுக்க சரியாயிருச்சு. தாயார் சொல்றாங்க, முழுக்க முழுக்க உன் கரம் சரியான நிலையில், குணமடைந்த நிலையில் நான் அந்த சபையிலிருந்து எழுந்தேன். சொல்ற ஹதீஸ் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பரக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சஹாபா பெருமக்கள் நபியினுடைய பரக்கத்தை அடைவதற்கு போட்டி போட்டிருக்கிறாங்க, நபியினுடைய குடும்பத்தார்கள் போட்டி போட்டிருக்கிறாங்க நபியுடைய இந்த பரக்கத்தை அடையணுன்றதுக்காகவே. ஹதீஸ் வருது, அபு மூஸா அஷ்ஆரி அலிவா சொல்றாங்க, ஒரு சமயம் ஒரு பயணத்துல வந்து ஜிஹ்ரானா என்கிற இடம், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடம் ஜிஹ்ரானா. அந்த ஜிஹ்ரானா என்கிற இடத்துல நாங்கள் நபி கூட அமர்ந்திருந்தோம். அப்போ நபி கூட இருக்கும்போது நபி கூட பிலால் ரலியல்லாஹு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு கிராமவாசி நபி ஜனாசை சந்திக்க வராது. வந்த உடனே நபி இடத்துல அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு தாங்கள் வாக்களித்ததை நிறைவேற்றி தாருங்கள், எனக்கு ஒன்று தரதான் வாக்களித்தீங்க அதை நிறைவேற்றி தாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுஷிர் அப்படின்னாங்க, நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், சுபச்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். உடனே அந்த மனிதர், என்ன எப்போ பார்த்தாலும் அபுஷிர் அபுஷிர்னே சொல்கிறீங்க, சுபச்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு தரேன்னு சொன்னதை தர வேண்டியது தானே. அப்போ நபி அவர்கள் அபுஷிர்னு சொன்னாங்க பாருங்கள், சல்லாஹ் சுபச்செய்தி பெற்றுனா என்ன அர்த்தம், சோனம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உலகம் கிடைப்பதை விட சோனம் கிடைக்க எவ்வளோ மேடுங்க, மாணவி வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது, சாதாரண மனிதர் வாயிலேருந்து வருது. அப்போ உலக நான் ஒரு 1000 ரூபா தரேன் சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவருக்கு அதை விட பன்மடங்கு பெரிய ஒரு பொருளை கொடுத்தா எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோனத்தையே தருவதாக அபுஷிர் சுபச்செய்தி பெற்றுக்கணும்னு சொன்ன உடனே அவர் அதனுடைய வார்த்தையினுடைய வீரியம் புரியாமல் மதிப்பு புரியாமல் நபி இடத்துல, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அபுஷிர் அபுஷிர் சொல்லுங்க, கத் அக்ஸர்த அலைய மின் அபுஷிர், அபுஷிர் அபுஷிர் என்ற வார்த்தையை தான் இடத்துல நீங்கள் அதிகமாக சொல்வீர்கள் அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி ஆயிடுச்சு, இந்த வார்த்தையினுடைய மதிப்பு தெரியல இவருக்கு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மூஸா அஷ்ஆரி கூப்பிட்டாங்க வாங்கன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அவங்களையும் கூப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் பக்கத்தில் வாங்கன்னாங்க. ரத்தல் புஷ்ரா, நான் இவருக்கு சுபச்செய்தி சொன்னேன் ஆனால் அதை அவர் வாங்க மறுத்து விட்டார். ஃபக்பல அன்துமா, அந்த சுபச்செய்தியை நீங்கள் இருவரும் பெற்றுக்கொள்கிறீர்களா, எவ்வளோ பேர் வாய்ப்பு வருது, அந்த சுபச்செய்தியை நீங்கள் ரெண்டு பேரும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்ன உடனே உடனே கபில்னான்ட்டாங்க, அந்த சுபச்செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கபூல் செய்து விட்டோம் நாங்கள். உடனே செல்லாசு என்ன பண்ணாங்க, ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொன்னாங்க, தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரு கைகளையும் அந்த பாத்திரத்தில் கழுவுறாங்க, தன்னுடைய முகத்தை கழுவுறாங்க, தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை அந்த பாத்திரத்தில் விடுறாங்க. விட்டுட்டு அந்த இரு சஹாபாக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இஷ்ரபா மின்ஹு, இதில் உள்ள தண்ணியை குடிங்கன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் குடிங்கன்னாங்க. ஓ அஃப்ரிகா அலா உஜூஹிக்குமா ஓ நுஹூரிக்குமா, இதில் உள்ள தண்ணீரை உங்கள் முகங்களின் மீதும் உங்களுடைய நெஞ்சங்கள் மீதும் ஊற்றி கொள்ளுங்க, குடிங்க முகத்திலையும் ஊற்றுங்க நெஞ்சிலையும் தெளிச்சுக்கோங்க. ஓ அபுஷிரா, நீங்கள் இருவரும் சுபச்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பு, ரெண்டு சஹாபாக்களும் சந்தோஷம் தாங்க முடியலை. உடனே அந்த பாத்திரத்தை எடுக்கிறாங்க, நபியினுடைய முபாரக்கான கரம் பட்ட முகம் பட்ட உமிழ்நீர் கலந்த அந்த நீரை எடுத்து அவங்க குடிக்கிறாங்க. மேலே அப்படி தடவுறாங்க, அப்படி தடவும் போது அவங்க ஒரு கூடாரம் குடித்த அந்த கூடாரத்துக்கு உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹா இருக்கிறாங்க. அவங்க வெளியில் நடக்கிற சம்பவம் தெரியுது. உடனே அவங்க சத்தம் போட்டு திரைக்கு பின்னால் இருக்கிறாங்க, திரைக்கு பின்னால் இருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டாங்களாம், என் அருமை பிள்ளைகளே, அஃபதிலா அலி உண்டிக்குமா, உங்கள் தாயாருக்கும் கொஞ்சம் விஷயம் மிச்சம் வைங்களேன், அந்த தண்ணீர்லேருந்து கொஞ்சத்தை உங்கள் தாயாருக்கும் மிச்சம் வைங்களேன், எனக்கும் அந்த பதக்கத்தை கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. யார், நபியினுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஸில் வருது, அஃபதலா லஹா மின்ஹு தாயிஃபத்தன், அந்த இரு சஹாபாக்களும் அபு மூஸா அஷ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு அதே போல் பிலால் ரலியல்லாஹு அந்த இரு சஹாபாக்களும் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவங்களுக்காக அந்த தண்ணீரில் கொஞ்சத்தை மிச்சம் வைத்தார்கள் குடிப்பதற்காக. நான் சொல்கிற அந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹ் புகாரிலேயே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறக்கத்தை அந்த மதிப்பு தெரியாதவர்கள் இருந்திருக்கிறாங்க, கிராமவாசிகள் இருந்திருக்கிறாங்க, ஆனால் நபியுடன் பயணித்த சஹாபாக்களுக்கு அந்த பறக்கத்தை நல்லா தெரியும், அந்த மதிப்பு தெரியும். நபியுடன் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு அந்த பறக்கத்தை பற்றி நல்லா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் 23 அபில் ஜஹத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி இடத்துல ஒரு திருகத்தை ஒரு தீனாரை கொடுத்தாங்க, ஒரு தங்க காசு ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கினாங்க. அன்றைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவர் வேகமாக போனார், சந்தையில் வேலை பேசுகிறார், வேலை பேசி ஒரு தீனாருக்கு 2 ஆடு வாங்கிட்டார்.
ஒரு தினாருக்கு. சிலருக்கு அந்த பேசுகிற திறமை இருக்கும்ல, பேசி ஒரு தினாருக்கு ரெண்டு ஆடு வாங்கிட்டாரு. ரெண்டு ஆடை வாங்கிட்டு மறுபடியும் அதே சந்தையில் அது போய் நின்று அந்த ரெண்டு ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு தினாருக்கு விற்கிறார். வியாபார திறன் அது. ரெண்டு ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு தினாருக்கு விற்கிறாரு. ரெண்டு ஆடை ஒரு தினாருக்கு வாங்கினாரு. இப்போ அதில் ஒரு ஆட்டை ஒரு தினாருக்கு விற்றுட்டாரு. இப்போ வித்துட்டா இப்போ கையில் என்ன இருக்குது? ஒரு ஆடு ஒரு தினார். நதியத்தை கொடுத்தாங்க, ஒரு தினாரை கொடுத்தாங்க. இப்போ இந்த சஹாபி ஆட்டோடும் வராரு, ஒரு தினாரோடையும் வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆட்டையும் கொடுக்குறாரு, தீனாரையும் கொடுக்குறாரு. அப்போ நபி என்ன கேட்டாங்க? நான் ஒரு தீனாரை கொடுத்தேன், ஆடை வாங்க சொன்னேன், தீனாரும் வருது ஆடும் வருது. அப்போ அந்த சஹாபி நடந்ததை சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவர் சரியான வியாபார திறன் கொண்டவர் அப்படின்னு விளங்கி அவருடைய திறமையை புரிந்து கொண்டு ஹதீஸ் வருகிறது, அந்த சஹாபியினுடைய வியாபாரத்திலே பரக்கத்து வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதுவா செஞ்சாங்க. யாரெல்லாம் என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்ய, ஹலாலான வியாபாரம், யாரையும் ஏமாற்றி ஒன்று என்ன செய்யறாரு, வியாபாரம் பண்ணலை, வியாபார நுட்பத்தோடு என்ன செய்கிறாரு, வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு, அல்லாஹ் இவருடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்ய மாட்டும் செய்யட்டுமாக என்று துவா செஞ்சாங்க. ஹதீஸில் வருது, அவர் ஒரு மண்ணை வாங்கினா கூட அதில் லாபம் அடைஞ்சிருவாராம். அந்த காலத்தில் இல்லை, விஸ்தரா துராபனில் ரபிஹ ஃபீஹி, அவர் ஒரு மண்ணை கா வாங்கினா கூட என்ன ஆயிருமா, அது அது பெரிய அளவுக்கு லாபம் கிடச்சிருமா. ஏன்னா பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க துவா செஞ்ச காரணத்தினால. ஹதீஸில் வருது, பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த கந்தக்கு போருடைய சமயத்தில் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் பசியில் இருந்தாங்க, கடும் பசி. அப்போ ஜாபிர் பின் அப்துல்லா சொல்கிறாங்க, நாங்கள் கந்தக்கு போரில் நபி சல்லல்லாஹு கூட பயணித்தோம், நாங்கள் வந்து அமல் செஞ்சோம், கந்தக்கு தோன்ற அந்த பணியில் ஈடுபட்டு இருந்தோம். அப்போ நபியினுடைய அந்த பசியை நான் பார்த்தேன், என்னிடத்துல ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு, அது கொளுத்து கூட எல்லாம் மெலிஞ்சு போய் இருந்துச்சு, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. அப்போ நான் வந்து என்னுடைய மனைவி இடத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த ஆட்டுக்குட்டியை நான் அறுத்து சமைக்கிறேன், நீ ரொட்டி சூடு அப்படின்னு சொல்லி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டிய மனைவிட்ட போய் நான் என்ன செய்கிறேன், வீட்டில் போய் சொல்கிறேன். அப்போ வீட்டில் செஞ்சு சமைச்சு வச்சாச்சு, கொஞ்சம் ரொட்டி கொஞ்சம் ஆட்டுக்கறி, அவ்வளோதான். இப்போ ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அன்றைய தினம் அகல் தோன்ற பணி முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு போவாங்களா இல்லையா, அப்படி வீட்டுக்கு நபி சலாசம் போகும்போது நான் நபி இடத்துல போனேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹின் தூதர் அவர்களே, இன்னி சனவுத்துலக்க சுபைஹத்தன் ஓ சைஅம் மின் ஹுபுதி ஷஈரி, உங்களுக்காக ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை அறுத்து நான் வந்து விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன், கொஞ்சம் ரொட்டி கோதுமை ரொட்டி நான் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன், நீங்கள் மட்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் வயிறார சாப்பிட முடியும், கூட ஆட்களாக தான் சாப்பிட முடியும். அதுக்காக அர்த்தம் ஒஹைபு என் சரிஃபம் ஐய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமே என் கூட வரணும் நான் விரும்பினேன். அப்போ மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அப்படியா சரி வரேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தக்கு இப்போ அகல் தோன்றாங்கல்ல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அருமை தோழர்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹுடைய வீட்டில் நமக்கு விருந்து எல்லாரும் வாங்கிட்டாங்க. அவர் வீட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, கொஞ்ச நாள் ரொட்டி, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் நதியாக சாப்பிட முடியும், மற்றவங்க அதிகமாக சாப்பிட முடியாது, இவர் ஒரு ஆள் தான் வரணும்னார். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான சஹாபா பெருமக்களை வாங்கன்ட்டாங்க, வீட்டில் விருந்தாளிகள் வாங்க பண்ணிட்டாங்க. அவர் அப்படி பதறி போய் இன்னால் இல்லாஹி ஒய்னா இலஹி ராஜி ஊன் அப்படின்ட்டாராம். பதறி போய் இன்னால் இல்லாஹி ஒய்னா இலஹி ராஜி ஊன். ஏன்னா ஒரு சோதனை வந்தால் சொல்லணுமா இல்லை, இது ஒரு சோதனை தானே, எல்லாரும் வந்தால் ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா, பதறி போயிட்டாங்க. அப்போ மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுமில்ல, எல்லா சஹாபாக்களும் கூட்டு போனாங்க. கூட்டு போய் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டியையும் அந்த இறைச்சியும் கொண்டு வர சொல்லி பிஸ்மில்லா சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. எல்லா சஹாபாக்களையும் குழு குழுவாக பத்து பத்து நபராக வர சொல்லி ஒவ்வொரு ஆளையும் உட்கார வச்சு எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க, அந்த சாப்பாடு மிச்சமாக. ஆனால் ஒரு அந்த ஜாபிர் அலிலாவும் அவங்க மனைவியும் நதியும் சாப்பிட்ற அளவுக்கு தான் என்ன இருந்திருக்கு, உணவு இருந்திருக்கு. அதனால் ஆயிரக்கணக்கான சஹாபா பெருமக்கள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறாங்க. பெருமானா சராசரி அந்த பறக்க நபி பறக்கத்தான அவங்களுக்கு தெரியாதா, ஆயிரம் பேர் கூப்பிடுறோம் ஒரு ஆள் சாப்பாடு ஆயிரம் பேர் கூப்பிடுறாங்கன்னு நபிக்கு தெரியாதா, அவங்க மனைவியை கேட்டாங்களா, இது நபிக்கு தெரியுதா என்ன செய்யும், நபி தானே வர கூப்பிட்டாங்க நபிக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னாங்களா கணவர்த்தை ஜாபிலோடைய மனைவி. அதே சந்தைக்கு போகல, அந்த ஹந்தக்கு போரில் மட்டுமே பல சமயம் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, அவங்களுடைய மகளார் சின்ன பிள்ளை,
அந்த தாயார் அவங்க அந்த பிள்ளையினுடைய தாயாரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உங்கள் வாப்பா வந்து கந்தக்கு அகல் தோண்டிக்கிட்டு இருக்கிறாரு, பசியில் இருப்பார், இந்த அவங்க வாப்பாவுக்கு வந்து ஒரு கை நிறைய அந்த பேரிச்சம்பழத்தை அள்ளி ஒரு துணியில் வச்சு சுருட்டி தன் பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க. உங்கள் வாப்பா வந்து அகல் தோண்டிகிட்டு இருக்கிறாரு, கடுமையான பணி, ரொம்ப கஷ்டம், பசியில் இருப்பார், இந்த பேரிச்சம்பழத்தை உங்கள் வாப்பாட்ட போய் கொடுத்துட்டு வான், அவர் எங்கே இருக்காரு தெரியாது, தேடியா சொல்லி கொடுத்துட்டு வான் அப்படின்னு தாயார் என்ன செய்கிறாங்க, பிள்ளை கூட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிள்ளை போகுது வாப்பாவை தேடி, அது அகல் தோன்றது சாதனை விஷயமா, ஆயிரக்கணக்கான சாப்பாக்கள் தோண்டிட்டு இருக்கும்போது அங்கே போய் தேடணுமே, பிள்ளைய வாப்பா போய் தேடணுமே, அப்போ பிள்ளை வாப்பாவை தேடி வளையுது. அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த பிள்ளை போகுது. அப்போ நபி அந்த பிள்ளைய பார்த்துட்டாங்க, கையில் ஏதோ ஒரு முடிச்சு இருக்குது, ஒரு பொட்டனை இருக்குதுன்னு பார்க்குறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாங்கினாங்க, எங்கம்மா போகிறேன்னு கேட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, அல்தமிஸ் அபி, என் வாப்பாவை தேடி நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் வாப்பாவை தேடுறேன், என் அம்மா வந்து கொஞ்சம் பழம் கொடுத்து விட்டாங்க, பாப்பா பசியில் இருப்பார், கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கன்னு, அதான் பாப்பா தேடிட்டு போகிறேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, தாலியா புனையா, சிறுமியை என் பக்கத்தில் வா, அந்த பழத்தை எங்கிட்ட தான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த புள்ள சொல்லுது, அந்த துணியில் இருந்து அவிழ்த்து அந்த பழங்களை நபியினுடைய அந்த இரண்டு கப்பு, ரெண்டு கையில் சேர்க்குறாங்க இல்லையா, அந்த கையில் வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கையில் அந்த புள்ள வந்து பழத்தை அப்படி போட்டுது, பொட்டுனா நபியினுடைய கை கூட நிறையலையா, ரெண்டு கை கூட நிறையலையா, அந்த அளவுக்கு தான் பழம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பழத்தை தன் கையில் போட்டு சொல்லிட்டாங்களா, அப்புறம் இன்னொரு துணியை எடுத்து அதில் அந்த பழத்தை போடுறாங்க, போட்டு அந்த அந்த துணியை மூடுறாங்க, மூடிட்டு எல்லா சஹாபாக்களையும் வர சொல்கிறாங்க, கந்தக்கு தோண்டி கொண்டிருக்கிற அகல் தோண்டி கொண்டிருக்கிற அத்தனை சஹாபாக்களையும் வர சொல்கிறாங்க. நாதிஃபி அகலில் கந்தக் அன் ஹலும்மு இலல் கதா, அகல் தோண்டி கொண்டிருக்கும் சகாபாக்களை வர சொல்லுங்கள், அவர்களுக்காக விருந்து தயாராக இருக்கிறது, எல்லாரையும் வர சொல்லுங்கன்றாங்க. கந்தக்கு தோண்டி கொண்டிருக்கிற அகல் தோண்டி கொண்டிருக்கிற அத்தனை சகாபாக்கள் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் வந்துட்டாங்க, எல்லோரும் ஒன்று கூடிவிட்டார்கள். மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துணியை மூடி வச்சிருந்தாங்களே இல்லையா, அதை சகாபாக்கள் வர சொல்றாங்க, கையை நீட்டுங்கிறாங்க, அவர் நீட்டோடனே அப்படி கையில் கொட்டுறாங்க, அதில் கையில் விழுந்துகிட்டே இருக்குது, அவர் கை நிறைஞ்சிடும், நிறைஞ்சு நீங்கள் போகணுன்ருவாங்க, அவர் போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளையும் வர சொன்னாங்க, ஒவ்வொரு ஆள் கை நிரம்ப கை நிரம்ப பழங்களை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் காலையாக எல்லாரும் வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகும் அந்த பை இருக்கு பார்த்தீங்களா, அந்த துணி, அதை அப்படி கழுவுறாங்க, அதுலேருந்து பழம் கொண்டு வச்சுருது. வெறும் ரெண்டு கை நிறைய அளவுக்குள்ள ஒரு பழம் தான். அந்த பழத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரக்கணக்கான சஹாபா பெருமக்கள் சாப்பிடுகிற அளவுக்கு அங்கே பெருமானாருடைய பறக்கத்தை வெளிப்பட்டதை காண்கிறோம் நிறைய சம்பவத்தில். அதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர் அபூ ராஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ராஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு சமயம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல ஒரு ஆட்டை அனுப்பி வைத்தார்கள் சமைக்கும்படி. ஏன்னா அபூ ராஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் வந்து நல்லா சமைப்பாங்க, நல்லா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க, அனுப்பி வச்சு அந்த ஆட்டை அறுத்து நல்லா சமைச்சு அனுப்பி வைங்கன்று. அப்போ அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அதை வீட்டில் கொண்டு வந்து அதை சமைச்சு இப்போ நபி இடத்துல வந்து கொண்டு போகிறாங்க, நபிக்கு சாப்பிட்றதுக்காக. அப்படி கொண்டு போகும்போது ஒரு கூடையில் வச்சு கொண்டு போகிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம், இதுவும் கந்தகம் நடக்கிறது தான், கந்தக் அகல் அகல் போர் நடக்கும்போது நடந்தது தான். இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அபூ ராஃபியை கூப்பிடுறாங்க, ஏ அபா ராஃபி நாவில் திரா, அந்த ஆட்டினுடைய முன்னங்காலை எடுத்துட்டு வாங்கன்னாங்க, ஆட்டினுடைய முன்னங்காலை எடுத்துட்டு வாங்கன்ட்டு. அவர் முன்னங்காலேருந்து ஒரு கால் எடுத்து கொடுக்குறாரு, அந்த கூடைக்குள்ளே வந்து கையை விட்டு எடுத்து கொடுக்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுறாங்க. அடுத்து மறுபடியும் சொல்கிறாங்க, நாவில் நீ அது திராக இன்னொரு முன்னங்கால் எடுங்கன்னாங்க. அது இன்னொரு முன்னங்காலை எடுத்தார், சமைச்சது எடுத்து நபி எடுத்து கொடுத்தோன்னே அதை சலாசன் சாப்பிட்றாங்க. அடுத்து மறுபடியும் பெருமான சலாசனம், ஏன் அவார் ராசி நாவில் நீ அது திராகன்னாரு. அவர் கணக்கு தெரியலை, மறுபடியும் கையை விட்டார், இன்னொரு முன்னங்கால் வருது, எடுத்து நபிட்டு கொடுத்துட்டாங்க. நாலாவது சலதாரை செல்லும் நாவில் நீ திராகன்னாங்க. அப்போதான் அவருக்கு யோசனை வருது, என்ன நம்பி கேள்விட இருக்கிறாங்க, ஒரு ஆட்டுக்கு ரெண்டு முன்னங்கள் தானே, ஒரு ஆட்டுக்கு ரெண்டு முன்னங்கள் தானே, நம்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி பெருமானா சல்லாஸ் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், யா ரசூலல்லா ஹல்லி ஷாத்தி இல்லா திரா ஆணி, ஒரு ஆட்டிற்கு இரண்டு முன்னங்கால் தானே, ஆனால் நாங்கள் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. அப்போ பெருமானா சல்லாஸ் சொன்னாங்களாம், லவ் தக்கத்தை நான் இல்லை நாவல் தனி மாசா அழுத்துக்க, நீங்கள் பேசாமல் இருந்துட்டு எடுத்து எடுத்து தந்துக்கிட்டே இருந்தா நான் கேட்கும்போது தான் நீங்கள் தந்துகிட்டே இருப்பீங்க.
நீங்கள் எதிர்க்க கொஸ்டின் கேட்டனால அது நின்றுச்சுன்னா பெருமான கடை தான் இருக்கணும். மாணவி சிலருக்கு தெரியுமா இல்லையா, ஒரு ஆண்டுக்கு வந்து முன்னங்கால் ரெண்டு தான் தெரியுமா இல்லையா. அப்போ நபியினுடைய அந்த அந்த பரக்கத்து வெளிப்படுவதை அந்த சமூகம் பார்க்கணும். நேரடியாக அந்த சகாபாக்கள் அதை பார்க்குறாங்க. ஈமான் இன்னும் வலுவாகும், மாணவி மேல உள்ள அன்பு இன்னும் வலுவாகும். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு பரக்கத்தானவங்க என்பதை நம்ம இப்போ 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போ நம்ம அந்த வரலாறையும் அதிகம் எடுத்து பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம். நபி மேலே எவ்வளோ மதிப்பு கூடுது, எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு கூடுது, இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹான ஹூத்தல பெருமானாரை பரக்கத்தாக வச்சிருக்கிறானா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியப்படுறோமா இல்லையா. அவங்க மேலே அன்பும் காதலும் கூட தானே செய்யுது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பரக்கத்தானவங்க என்பதை 1200 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் உட்கார்ந்து கேள்விப்படும் போதே நம்முடைய ஈமான்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது என்றால், நம்முடைய ஈமான்ல ஒரு அதிகரிக்கிறது ஜியாதத்து ஏற்படுகிறது என்றால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்பு நம்பி அதிகரிக்கிறது என்று சொன்னால், அப்போ அன்றைய காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்த சஹாபாக்கள், அப்போ நபியுடைய பரக்கத்தை நேரடியாக பார்க்கக்கூடியவங்க, அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் வலுவாக இருக்கும், எந்த அளவுக்கு பெருமானார் மேல உள்ள அன்பும் காதலும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரக்கத்து நிறைந்த ரஹமத்து நிறைந்த ஒரு தூதரை நமக்கு தலைவராக தூதராக தந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இந்த பாக்கியத்திற்கான நம்ம அதிகமாக அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்த கடமை போட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இது போன்ற சமூகங்களை சொல்ல காரணம், இன்னும் ஈமான் வலுவாக வேண்டும், அதிகரிக்க வேண்டும், நபி மேல் உள்ள அன்பு அதிகரிக்க வேண்டும், மாணவியருடைய சுண்ணாவை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலெல்லாம் நம்மை சேர்ப்பானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்ணாவை ஷரீஅத்தை வாழ்வியலை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் பேச அருள்புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. நாளை வறுமையிலே சுவனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.